இன்னொரு கொல்கத்தாவாக கிருஷ்ணகிரி மாறிக்கிட்டு இருக்கா. ஒட்டுமொத்த நாட்டை உலுக்கிய கொல்கத்தா சம்பவத்தில் ஒரு மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரியில் ஒரு 12 வயசு குழந்தைங்க என்சிசி கேம்பில் வச்சு கொடூரமாக கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொல்கத்தா மருத்துவ மாணவி வழக்கில் உண்மைகளை மேலதிகாரிகளை மூடி மறைச்சிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி பாலியல் பலாத்கார வழக்கில் வெளியில் சொல்லாத நீ பப்பாளி பழம் சாப்பிடு அன்னாசி பழம் சாப்பிடுன்னு ஸ்கூலில் இருந்த டீச்சர்ஸே உண்மையை மூடி மறைச்சிருக்கிறாங்க. கொல்கத்தா சம்பவத்தில் ஒரு சைக்கோ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறான், 19 பேர் ரகசியமாக அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க, பல சைக்கோஸ் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ணகிரியில் ஒரு சைக்கோ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறான். இந்த ஒரு வழக்கு அவன் அரெஸ்ட், அதன் பிறகு இன்னும் 12 மாணவிகள் வந்து எங்களையும் இதே மாதிரி அவன் வந்து கற்பழித்து கொடூரமாக அப்யூஸ் பண்ணான் என்ற உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. என்னங்க நடக்குது இந்த நாட்டில்? இன்னொரு கொல்கத்தாவாக மாறிக்கொண்டிருக்கிறதா கிருஷ்ணபுரி? உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி பார்த்தரலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட். நமக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. யார் எத்தனை எதிர்ப்பு சொன்னாலும் உண்மையை நோக்கி நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது கொல்கத்தாவாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரியாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்டவங்க எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, உண்மையை, சமூக நீதியை ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கான குரலற்றவர்களின் குரலாக ஒழித்து கொண்டே இருப்போம். அதுதான் ராஜ்மோகன் ரிப்போர்ட். இந்த சம்பவம் கிருஷ்ணகிரியில் இருக்கக்கூடிய பர்கூர் பகுதியில் இருக்கக்கூடிய கந்திபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல், கிங்ஸ்லி ஸ்கூல் அந்த ஸ்கூல் பேர். அந்த ஸ்கூலில் சிவராமன் ஒருத்தன், அவன் யாருன்னா என்சிசி டீச்சர். அவன் அந்த ஸ்கூலில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு என்சிசி கேம்ப் நடத்தியிருக்கிறான். 4 நாள் அங்கேயே குழந்தைங்க தங்கி அந்த என்சிசி கேம்ப்லாம் பயிற்சி எடுத்திருக்கிறாங்க. 47 குழந்தைகள், அதில் கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் மாணவிகள். அங்கேயே உண்டு உறைவிடமா அங்கேயே தங்கி அந்த என்சிசி கேம்ப்ல இருக்கும் பொழுது ஒரு நாள் நைட்டு 3 மணி வாக்கில் இந்த 12 வயது சிறுமி இருக்கா பாருங்க, அந்த பாப்பாவை எழுப்பி என்னவோ பேசி அங்க இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் பக்கமா கூப்பிட்டு போய், எப்படி கொல்கத்தால செமினார் ஆளோ இங்க ஆடிட்டோரியம் ஆள், அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி, என்னடா தெரியும் 12 வயசு குழந்தையே, அந்த குழந்தைய வந்து பாலியல் ரீதியா வன்புணர்வு செய்திருக்கிறான். பயந்து போன குழந்தை அடுத்த 24 ஹவர்ஸ் வயிற்று வழியில் துடிச்சிருக்கு, தாங்க முடியாமல் போய் டீச்சர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கு. டீச்சர்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த குழந்தைய திட்டி இருக்கிறாங்க, நீ இதை வெளியில் சொல்லாத, ஸ்கூலுக்கு கெட்ட பேர் வந்துடும். பிரின்சிபல்கிட்ட போய் சொல்லியிருக்கு. யார்கிட்டலாம் சொல்ல முடியுமோ அது முறையிட்டு அழுதுருக்கு. பதிலுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நீ பப்பாளி பழம் சாப்பிடு, நீ கன்சீவ் ஆகிட போகிற, என்னடா மனசாட்சி இருக்காளே அவங்களுக்குலாம், நீங்களாம் மனிதர்கள் தானே, உன் வீட்டு குழந்தைக்கு இப்படி ஆனால் நீ பப்பாளி பழம் வாங்கி ஊட்டி விட்டுட்டு இருப்பியா, ஃப்ரூட் சாலட் ஊட்டுவியா, நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், நீ போலீஸில் கொடுத்துருக்கணும், நீ கடுமையாக தண்டனை எடுத்துருக்கணும். ஒட்டுமொத்த ஸ்கூல் சிஸ்டமும் சேர்ந்து இதை மறைச்சிருக்காங்க. பல நாள் அந்த குழந்தை வெளியே சொல்ல முடியாமல் ட்ரொமட்டைஸ் ஆகி வயிற்று வலி தாங்க முடியாமல், அதன் பிறகு அது ஒரு பாட்டி வீட்டில் தங்கி தான் அந்த ஸ்கூலுக்கு வருது. பாட்டி வீட்டுக்கு வந்த பிறகு ஊர்லேருந்து பார்க்க வந்த அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லி அந்த அப்பா அம்மா அதிர்ச்சியாகி சைல்டு ஹெல்ப்லைன் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு விஷயம் பூதாகரமாகி யார் இதை பண்ணான்னு பார்த்தா அந்த என்சிசி ஸ்கூல் டீச்சர் சிவராமன். சரி, யார் இந்த சிவராமன்? அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இது மாதிரி போய் நான் என்சிசி கேம்ப் நடத்துகிறேன்னு ஸ்கேம் நடத்தியிருக்கான். இது ஏன் ஸ்கேம்னு சொல்கிறேன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய என்சிசி ஹெட் குவார்டர்ஸ் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க, கிருஷ்ணகிரியில் நாங்கள் என்சிசி கேம்பே நடத்தலை. அடுத்த அதிர்ச்சி, அந்த ஸ்கூலுக்கு முதல்ல என்சிசி கேம்ப் நடத்துறதுக்கான பர்மிஷனே கொடுக்கல. அதுக்கு அடுத்த அதிர்ச்சி, பல ஸ்கூல்ஸ் இப்படி அனுமதி இல்லாமல் முறைப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுமதி வாங்காமல் இந்த என்சிசி கேம்ப்ஸ் எல்லாம் தான் ஒரு என்சிசி டீச்சர்னு கிளைம் பண்ணி வராங்க. பாருங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த காசை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வசாலிச்சு ஒரு ஸ்கேம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு போடு போட்டுருக்காங்க. இந்த சிவராமன் மட்டும் கிடையாதுங்க, இதில் முன்னாள் சிஆர்பிஎஃப் வீரன் ஒருத்தர் இருக்கிறான். இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் போய் இப்படி பேசி ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்க, அவர்களுடைய உடல்நிலை மனநிலை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த ஸ்கூலில், இந்த கிங்ஸ்லி ஸ்கூலில் 4 நாள் கேம்பில் ஒரு பிள்ளைக்கு இப்படி நடந்து அந்த பிள்ளை வயிற்று வலி தாங்க முடியாமல் டீச்சர்ஸ்ட்டு முறையிட்டு அந்த டீச்சர்ஸ் பப்பாளி பழம் சாப்பிட சொல்லி வேற வழி இல்லாமல் அழுதுகிட்டே இருந்த அப்பா அம்மா கண்டுபிடிச்சி அவங்க துணிச்சலா சைல்டு ஹெல்ப்லைனுக்கு ஃபோன் பண்ணாதால என்ன தெரியுமா நடந்தது, அவனை 4 தனிப்படை வச்சு தேடினாங்க, தீவிரமா தேடினாங்க. அப்படி தேடி அவனை அரெஸ்ட் பண்ணி அந்த சிவராமன் என்ற மிருகம்
பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கால் ஃப்ராக்சர், இடுப்புக்கு கீழே ஒரு கால் வேலை செய்ய. என்ன கேட்டிங்கன்னா இன்னும் ஓடி இருந்தானா, இடுப்பு கீழே மொத்தமாக வேலை செய்யாமல் இருந்தால் கூட ஒன்றும் ஆச்சரியப்படுத்திக்கல. அப்படி நடந்துருக்கணும், சட்டங்கள் இன்னும் கடுமையாகல, தண்டனைகள் இன்னும் சீரியஸ் ஆகல. அதனால தான் பல சஞ்சயராய்கள், அதனால தான் பல சிவராண்மங்கள், அதனால தான் பல கொல்கத்தா சம்பவங்கள் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு. உச்சகட்டமாக இந்த சம்பவத்துக்கு பிறகு அதே பள்ளிக்கூடத்துலேருந்து நாம் இந்த வீடியோவை பதிவு பண்ணுற இப்போ வரைக்கும் 12 மாணவிகள், 12 ஸ்டூடெண்ட்ஸ் முன் வந்து சொல்கிறாங்க, ஆமாம் என்னையும் அதே மாதிரி தான் பண்ணாங்க என்று விசாரிக்க போன மேலதிகாரிகள்கிட்ட வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. 12 பேருங்க, இப்போ ஒத்துக்கிட்டவங்க 12 பேர். அப்போ வெளியில் சுவாமின்னு எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படும். இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, பெத்த வயிறு பத்தெரியுது, நம்ம வீட்டு குழந்தையே இனிமேல் என்சிசி என்எஸ்எஸ் கேம்ப்னா அனுப்பும் போது திக்குன்னு வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தைங்களுக்கு கல்வி கிடைக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, வெளியில் வர நாள் எழுத்து படிக்கணும், நல்ல ஒரு சமூகத்தில் பெரிய ஆளாக வரணும், இந்த சோஷியல் ஆர்டரை புரிஞ்சுக்கணும்னு எவ்வளோ ஸ்கீம்ஸை கொண்டு வரோம். இதை போன்ற மிருகங்களால் எவ்வளோ பெரிய ஆபத்து வருது பாருங்கள். காவல்துறை சிவராமனை மட்டும் கிடையாது, அவனை அரெஸ்ட் பண்ணி அவன் காலுக்கு வந்து கீழே விழுந்து அவருக்கு பாத்ரூமில் வலிக்க விழுந்தது மட்டும் கிடையாது, இன்னும் 9 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பள்ளியினுடைய பிரின்சிபல் சதீஷ்குமார் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறார். தாளாளர் சாம்சன் வெஸ்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்சிசி பயிற்சியாளர் சக்திவேல் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆசிரியை சிந்து அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க. டீச்சர் சத்யா அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க. டீச்சர் கோமதி அரெஸ்டட். எக்ஸ் சிஆர்பிஎஃப் வீரர் சுப்பிரமணி அரெஸ்டட். ஜெனிஃபர் ஆசிரியை அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 12 மாணவிகள் மட்டும் கிடையாது, அந்த மாவட்டத்தில் வேற எங்கெல்லாம் இதை போன்ற அபியூஸ்க்கு மாணவிகள் ஆளாகி இருக்கிறாங்கன்னு பல பள்ளிக்கூடங்களில் விசாரணை நடக்குது. முறைப்பட அனுமதி இல்லாமல் என்சிசின்ற பேரில் ஸ்கேம் எங்கெங்கே நடக்குதுன்னு அதையும் விசாரிக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஒரு பெரிய வேக்கப் கால். இன்னும் என்னென்ன ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாரோ ஒருத்தங்க, மாணவனோ மாணவியோ சின்ன குழந்தையோ பேரண்ட்ஸோ கார்டியனோ யாரோ ஒருத்தங்க, உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் உங்கள் காலேஜில் ஏதோ ஒரு அபியூஸ் நடக்குது, உங்களால் வெளியே சொல்லவே முடியலைன்னா தயவு செஞ்சு 1098 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது சைல்டு ஹெல்ப்லைன். 1098 அப்படியே 1098ன்னு நம்ம 10லேருந்து ரிவர்ஸில் சொன்னால் கூட வரும். இது பற்றி நான் ஒரு 10 வீடியோவில் இந்த நம்பர் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், இது 11வது வீடியோ. இந்த 1098க்கு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும். இந்த குற்றவாளி சிவராமன் போக்ஸோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறான். நீங்கள் யாராவது ஒரு அபியூசரை பற்றி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இமெயிலில் கம்ப்ளைண்ட் அனுப்பலாம், ஒரு ஃபோன் காலில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். காவல்துறை விசாரிக்க வரும்பொழுது யூனிஃபார்மில் வரமாட்டாங்க, மஃப்டியில் தான் வருவாங்க, உங்ககிட்ட மென்மையாக தான் பேசுவாங்க. மற்ற கேஸ் மாதிரி 11 மாதம் 12 மாதத்துக்குள்ளே தான் குற்றவாளி இல்லைன்னு குற்றவாளி தான் நிரூபிக்கணும். மற்ற கேஸ்லாம் இப்போ நீ வந்து ஒருத்தன் குத்திட்டான் அப்படின்னா, அவன் நீ எப்படி குத்துனா, ப்ராட் டே லைட்டில் குத்துனா, இந்த வெப்பனை வச்சு குத்துனா, இவன் வெப்பன் சப்ளையரு, இவங்களாம் விட்னஸ், இவன் தான் குற்றவாளின்னு நான் நிரூபிக்கணும். ஆனால் பாக்ஸோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவன் நீ அபியூஸ் பண்ணிட்டான் சொல்லிட்டா போதும், நான் நிரபராதின்னு குற்றச்சாட்டாக்கு ஆளான அவன் தான் நிரூபிக்கணும். 12 மாதத்தில் நீதி நிலைநாட்டப்படும், பாதுகாப்பு தரப்படும். இப்படிப்பட்ட வரப்பிரசாதமான இந்த போக்சோ ஆக்டை எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு யாருமே தயங்காதீங்க. தயவு செஞ்சு இன்னொரு கொல்கத்தாவை கிருஷ்ணகிரி மட்டும் இல்லை எந்த ஊரும் மாறிடக்கூடாது. இது மாதிரி எங்கெல்லாம் இலைமறைவு காய்மறைவாக ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நடக்குதுனாலும் உடனே அது கேள்விப்படுற எந்த அடல்ட்டாக இருந்தாலும் உடனே காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லுது, டீச்சர் எனக்கு வயிறு வலிக்குது, என்னை ஒருத்தர் இப்படி பண்ணிட்டான், என்னை வற்புறுத்தி கம்பல் பண்ணி இப்படி பண்ணிட்டானா, பப்பாளி பழம் சாப்பிடு அன்னாசி பழம் சாப்பிடுன்னு அட்வைஸ் சொல்லாதீங்க. உங்கள் குழந்தையார் தான் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் மனசை தொட்டு யோசிச்சு பார்த்து ஒரு ஃபோன் காலில் ஒரு மகளிர் போலீஸை கூப்பிடலாம், ஒரு ஃபோன் காலில் ஒரு சைல்டு ஹெல்ப்லைனை கூப்பிடலாம், ஒரு ஃபோன் காலில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மாதிரி இன்னொரு மாணவி பாதிக்கப்படாமல் நீங்களே தடுக்கலாம். இந்த சைல்டு ஹெல்ப்லைன் 1098 பற்றி எல்லாருக்கும் பரப்புங்க. இந்த வீடியோவை தயவு செஞ்சு, நான் எல்லா வீடியோலையும் சொல்ல மாட்டேன், இதில் கெஞ்சி கிடைக்கிற இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் இந்த நாட்டை பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு நாடாக மாற்றுங்க. இந்த சைல்டு லைன் ஹெல்ப்லைன் இருக்குது, போக்சோ சட்டம் இருக்குது, அவர்களுக்கு பயத்தை போக்குங்க. இது சிறந்த நாடு, சிறந்த மனிதர்கள் வாழக்கூடிய நாடு. இதை போன்ற ஒரு சில கிருமிகளை கலைந்து தூக்கி எறிய வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. அன்பர்கள் நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவர்கிட்டையும் இந்த வீடியோ அவேர்னஸாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.